நம்முடைய திரைக்கலை நாயகர் பிரகாஷ்ராஜ் அவர்கள் அவருக்கே உரிய நடையில் மிக இயல்பாக ஒரு திரைக்கலைஞர் எவ்வாறு எத்தகைய உடல் மொழியோடு பேச முடியுமோ அப்படி நம்மை எல்லாம் கவரக்கூடிய வகையிலே உரையாற்றி அமர்ந்திருக்கிறார். அவரை நாம் பெங்களூரிலே சந்திக்கிற வாய்ப்பு கிடைத்தது. பெங்களூரில் இருந்து நம்முடைய தோழர்கள் பெங்களூர் ரவி, நம்முடைய மகானந்த், வெங்கடேஷ் போன்ற தோழர்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள். எதேச்சையாக சொன்னேன், இங்கே தானே இருக்கிறார், அவரை பார்த்து சில நிமிடங்கள் பேச விழைகிறேன். அவருக்கு ஏதேனும் நிகழ்ந்துவிடுமோ என்கிற அச்சம் எனக்கு இருக்கிறது. சனாதன பயங்கரவாதிகளால் அவரை சந்தித்து, நேரிலே சந்தித்து பாதுகாப்பாக இருங்கள் என்று சொல்ல விரும்புகிறேன் என்றுதான் சொன்னேன். சில நிமிடங்களில் எனக்கு அவரோடு தொடர்பை ஏற்படுத்தி கொடுத்தார் நண்பர் கஜி என்பவர், அவருடைய நண்பர் ரவி அவர்களுக்கு நண்பர். தொலைபேசியில் நான் நீங்கள் இருக்கும் இடத்தை சொன்னால் நேரிலே வந்து பார்க்க விரும்புகிறேன் என்று சொன்னேன். இல்லை, நானே வருகிறேன், உங்களை பார்க்கிறேன், காலை உணவோடு இருவரும் சந்திப்போம் என்று அவர் சொன்னதும் நான் மற்றற்ற மகிழ்ச்சிக்கு ஆளானேன். அவர் சொன்னதைப் போல வந்தார், அழைத்தார், காலை உணவுக்கு சென்றோம். மிகச் சாதாரணமான மக்கள் கூடுகிற ஒரு உணவகத்தில் தான் சந்தித்தோம். பொதுவாக ஆக்டர் என்றால் ஸ்டார் ஹோட்டலில் இருப்பாங்க, ஸ்டார் ஹோட்டலில் தான் சந்திப்பு நடக்கும். அப்படி இல்லை, சாதாரண மக்கள் கூடுகிற ஒரு சிறிய எளிய உணவகம், பொதுவெளியில் அமர்ந்து சாப்பிடுகிற ஒரு உணவகம். அங்கேதான் அவர் இருந்தார், நாங்கள் போனோம், இருவரும் சந்தித்தோம். எனக்கு தயக்கம் இருந்தது அவர் சொன்னதைப் போல. அண்ணன் முத்தரசன் அவர்கள் எப்படி வேண்டாம் என்று மறுதளிப்பாரோ, அருள்மொழி அவர்கள் எப்படி இதை வேண்டாம் என்று சொல்வாரோ, அதை போல இவரும் வேண்டாம் என்றுதான் சொல்லுவார் என்பது நமக்கு தெரியும். அந்த தயக்கத்தோடு அவரிடத்திலே நான் நீண்ட நேரம் பேசிவிட்டு ஒன்றே ஒன்று உங்களுக்கு சொல்ல விரும்பினேன், பாதுகாப்பாக இருங்கள், சனாதன பயங்கரவாதிகள் எதையும் செய்வார்கள் என்று அவரிடத்திலே சொன்னேன். அப்போதுதான் அவருடைய அனுபவத்தை எல்லாம் பகிர்ந்து கொண்டார். கௌரி லங்கேஷுக்கும் அவருக்கும் இடையில் இருந்த நட்பை, உறவை, நீண்ட பயணத்தை பகிர்ந்து கொண்டார். அவருடைய தந்தை லங்கேஷ் அவர்கள் எப்படிப்பட்ட அரசியலை சொல்லித் தந்தார் என்பதையும் அந்த சிறிய நேர இடைவெளியில் எங்களோடு பகிர்ந்து கொண்டார். அதற்கிடையிலே பல பேர் வந்தார்கள், அவரை அடையாளம் கண்டு கொண்டார்கள், அவரோடு நின்று படம் எடுத்து கொண்டார்கள். இப்படி அது நடந்து கொண்டே இருந்தது. இதற்கிடையில் தான் நான் இந்த தகவலை சொன்னேன், ஆண்டுதோறும் நாங்கள் இப்படி ஒரு நிகழ்வை நடத்துகிறோம், உங்களுக்கு இந்த விருதை வழங்கலாம் என்று நான் விரும்புகிறேன், உங்கள் இசைவு தேவை என்று சொன்னதும் சற்று தயங்கியபடி இசைவை தந்தார். உங்களுக்காக, விடுதலை சிறுத்தைகளுக்காக நான் அந்த மேடையில் ஏறுகிறேன், பெற்றுக்கொள்கிறேன். பொதுவாக அரசியல் மேடைகளில் என்னை அடையாளப்படுத்திக் கொள்வதில்லை, அரசியல் தலைவர்களோடு தொடர்பு இருந்தாலும் கூட அப்படி அடையாளப்படுத்திக் கொள்வதில்லை. விடுதலை சிறுத்தைகளுக்காக நான் அந்த மேடைக்கு வருகிறேன் என்று சொன்னார். உங்கள் சார்பில் நான் மீண்டும் அவருக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறேன். இன்று இரவு அவருக்கு 10 மணிக்கு விமானம், துபாய்க்கு செல்ல வேண்டும். எல்லோரும் கைக்கடிகாரத்தை பார்க்கிறீர்கள், 10 மணிக்கு எப்படி போய் விமானத்தை பிடிக்க முடியும் என்று. எனக்கும் அந்த பதற்றம் இருந்தது. 7:30 மணிக்கெல்லாம் அவரை பேச வைத்து அனுப்பிவிடுவோம் என்று திட்டமிட்டிருந்தோம். வந்து என் பக்கத்தில் அமர்ந்ததும் சொன்னார், விடியற்காலை 4 மணிக்கு விமானத்தில் நான் போகிறேன்,
உடனே அவர் கைகளை பிடித்து குலுக்கி நன்றி சொன்னேன். எல்லோரையும் அவசரப்படுத்தி அவரையும் முன்னாலே பேச வைத்து நிகழ்ச்சி ஒரு மாதிரி ஆகிவிடுமே என்று நான் எண்ணிக்கொண்டிருந்தேன். ஆகவே நமக்காக விமான பயணத்தையும் தள்ளி போட்ட நமது திரை நாயகர் பிரகாஷ் ராஜ் அவர்களுக்கு இன்னொரு நன்றியை நான் கூடுதலாக உரித்தாக்க விரும்புகிறேன். அவரும் நானும் சேர்ந்து போவதாகவும் திட்டமிட்டோம். நீங்க வந்து 10 போக வேண்டாம், 4 போங்க, நானும் சேர்ந்து வருகிறேன் துபாய்க்கு என்று சொன்னேன். ஆனால் நாளை எனக்கு தவிர்க்க முடியாத ஒரு நிகழ்ச்சி சென்னையிலே, நாளை மறுநாள் காஞ்சிபுரத்திலே நிகழ்ச்சி. ஆகவே துபாய் பயணம் தள்ளி போயிருக்கிறது. ஆக விடுதலை சிறுத்தைகளுக்காக இப்படி விட்டுக் கொடுத்து தன்னுடைய நிலைப்பாட்டையும் தளர்த்தி கொண்டு தன்னுடைய பயணத்தையும் தள்ளி வைத்து இந்த நிகழ்விலே வந்து பங்கேற்று மணிக்கணக்கிலே காத்திருந்து சிறப்பாக உரையாற்றி இந்த நிகழ்வுக்கு சிறப்பு சேர்த்திருக்கிற நம்முடைய திரை நாயகர் பிரகாஷ்ராஜ் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறேன். அண்ணன் முத்தரசன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை முடித்துக் கொண்டு கோபிச்செட்டிப்பாளையம் போக வேண்டும். அவர் இரவோடு இரவாக அவருக்கும் இப்படி விழா விருதுகள் பெறுவது போன்றவற்றில் பெரிய ஈடுபாடு இல்லை. அவர் சொன்னதைப் போல நாங்கள் அன்பு கட்டளையிட்டோம், முடிவெடுத்து விட்டோம், வந்துதான் தீர வேண்டும் என்று. ஆகவே கோபிச்செட்டிப்பாளையத்திலிருந்து சாலை வழியாக பயணம் செய்துதான் இந்த நிகழ்ச்சிக்கு வந்தார். அங்கே மார்க்சிய கல்விக்கான ஒரு நிறுவனம், ஒரு பெரிய கட்டிடத்தை, 5 மாளிகையை கட்டியிருக்கிறார்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே. அதன் திறப்பு விழா நாளை மறுநாள் நடைபெறுகிறது, 27. நாள்தோறும் மார்க்சிய வகுப்புகள் நடத்துவதற்கென்று ஒரு நிறுவனம். விடுதலை சிறுத்தைகள் மீது அவர் கொண்டிருக்கிற பற்றுதல், நம்பிக்கை, அவருக்கு இந்த விருதை பெறுவதிலே உடன்பாடு இல்லாவிட்டாலும் கூட இந்த மேடைக்கு அழைத்து வந்திருக்கிறது, நம்மோடு அமர வைத்திருக்கிறது என்பதை எண்ணி பெருமைப்படுகிறோம். அவருக்கும் நான் இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறேன். தோழர் அருள்மொழி அவர்கள் என்னோடு சட்டக்கல்லூரி பயின்றவர். 2 சட்டக்கல்லூரி மாணவர்களாக பயின்ற காலத்தில் பல்வேறு போராட்டங்களை இணைந்து நடத்தியிருக்கிறோம். பெரியார் திடலில் மாணவர்கள் சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அவரோடு பேசுகிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. நவோதயா கல்வி திட்டத்தை எதிர்த்து சட்டக்கல்லூரி வாசலின் முன்னால் அந்த ஆணையை தீயிட்டு கொளுத்தி போராடி இருக்கிறோம். 2 பேர் 3 பேர் தான், அவர், நான், இன்னொரு ஒரு சில தோழர்கள், 3 அல்லது 4 பேர் மட்டும் வாசலில் நின்று அதை தீயிட்டு கொளுத்தியிருக்கிறோம். பேராசிரியர் சுபவி அவருடைய உடன் பிறந்த அண்ணன் எஸ்பி முத்துராமன், ஈழத்தை சார்ந்த தமிழ் திரையுலகில் இயக்குநராக பணியாற்றி கொண்டிருக்கிற விசி குகநாதன் போன்றவர்கள் எல்லாம் இணைந்து உருவாக்கிய ஈழத்தமிழர் பாதுகாப்பு கூட்டமைப்பு, ஈழ விடுதலை ஆதரவு கூட்டமைப்பு, அதிலே மாணவர்கள் என்கிற அடையாளத்தோடு அதிலே இணைந்து பணியாற்றிய அனுபவம் இருவருக்கும் உண்டு. அப்படி இணைந்து நாங்கள் மாணவ பருவத்தில் களமாடி இருக்கிறோம். அவர் தேர்தல் அரசியலுக்கு வரவில்லை, நான் தேர்தல் அரசியலுக்கு வந்து விட்டேன். ஆனால் இலக்கு ஒன்றுதான், களம் ஒன்றுதான், பயணம் செய்யும் வாகனம் மாறியிருக்கிறது. அவர் தேர்தல் அரசியலில் ஈடுபடவில்லை, பெரியாரியத்தை இன்னும் தீவிரமாக மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்த்து கொண்டிருக்கிறார். அதே பணியைத்தான் நானும் தேர்தல் களத்தில் இருந்து கொண்டே தேர்தல் அரசியலை பற்றி கவலைப்படாமல் செய்து கொண்டிருக்கிறேன். இதனால் என்ன பாதிப்பு ஏற்படும் என்பதை பற்றி நான் கவலைப்படவில்லை. கூட்டணியில் சேர்த்துக் கொண்டாலும் சேர்த்துக் கொள்ளாவிட்டாலும்
தேர்தலில் வெற்றி பெற்றாலும் வெற்றி பெறாவிட்டாலும் திருவாரியத்தை உயர்த்தி பிடிப்பதிலே திருமாவளவன் ஒருபோதும் பின்வாங்க மாட்டான் என்பதை எல்லா களத்திலும் எல்லா சூழலிலும் உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் பணியாற்றிக் கொண்டிருக்கிறேன். அந்த வகையிலே என்னோடு பயின்ற ஒரு சக தோழருக்கு இந்த நிகழ்விலே பெரியார் ஒளி என்கிற விருதினை வழங்கியதில் நான் பெருமைப்படுகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். அவரும் அதை ஏற்றுக்கொண்டு நம்மோடு இந்த மேடையில் அமர்ந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்ததற்காக லட்சோப லட்சக்கணக்கான விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தந்தை பேராயர் இஸ்ரா சர்க்குணம் அவர்கள் எத்தனையோ நெருக்கடிகள் இருந்த நிலையிலும் கூட, நாம் அடிமாறி போன நிலையிலும் கூட நம்மோடு நல்ல உறவை, நல்லிணக்கத்தை பேணி பாதுகாத்து வரக்கூடியவர், நம்மை வளர வேண்டும் என்று வாழ்த்தக்கூடியவர், அந்த நல்லெண்ணம் கொண்டவர். சிறுபான்மை மக்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு பாதுகாப்பு அரண் என்கிற நம்பிக்கை அவரிடத்திலே மேலோங்கி இருந்தது. பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த நாள் விழாக்களில் நம்மோடு அவர் பங்கேற்று பல நிகழ்ச்சிகளில் உரையாற்றி இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு ஆளுமை தந்தை பேராயர் அவர்கள் உடல் நலிவுற்ற நிலையிலும் கூட நம்முடைய அழைப்பை ஏற்று இந்த நிகழ்வுக்கு வந்து மணிக்கணக்கிலே காத்திருந்து நம்முடைய விருதினை பெற்று சிறப்பித்ததற்காக அவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை நான் உரித்தாக்குகிறேன். அண்ணன் ராஜ்கௌதமன் அவர்கள் நம்மிடையே வரவில்லை, தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு பேசினேன். கடுமையான உடல் நல பாதிப்பு, பேச முடியாது, பயணிக்க முடியாது என்கிற அளவுக்கு அவர் உடல் நலிவுற்றிருக்கிறார். தொலைபேசியிலே என் குரல் கேட்டதும் திருமா என்று அந்த பாசத்தை கொட்டக்கூடிய வகையிலே உணர்வை வெளிப்படுத்தினார். நல்லா இருக்கீங்களா திருமா என்று உரிமையோடு என்னை நலம் விசாரித்தார். அவர் சார்பிலே இன்றைக்கு ஜெகன் வந்து இந்த விருதினை பெற்றுக்கொண்டது மகிழ்ச்சி அளிக்கிறது. 90களின் தொடக்கத்தில் நான் யார் என்று பெரியளவிலே அடையாளம் தெரியாத காலத்தில் அவர் எழுதிய புத்தகத்தில் என்னை பேட்டி எடுத்து அந்த பேட்டியை அவருடைய புத்தகத்திலே பதிவு செய்தார். 1990-91 அந்த ஏற்பாட்டை செய்தவர் தோழர் ரவிக்குமார் அவர்கள். இன்றைக்கும் அந்த புத்தகத்தில் என்னுடைய பேட்டி, அப்போதைய புரிதலில் எனக்கு என்ன தெரியுமோ அதை சொல்லியிருக்கிறேன். அது ஒரு அங்கீகாரம். ஒரு பேராசிரியர் வெளியிடக்கூடிய புத்தகத்தில் என்னுடைய பேட்டி வெளிவந்தது, அச்சிலே வந்தது என்பது பெருமை அளிக்கக்கூடிய ஒன்று. அவர் தலித் பண்பாடு குறித்து அயோத்திதாச பண்டிதருடைய பார்வையில் புதிய கோணத்தில் புதிய அரசியலை இந்த மண்ணிலே விதைப்பதற்கு ஒரு பெரும் பங்களிப்பு செய்திருப்பவர். இன்றைக்கு தலித் என்று சொல்லக்கூடாது, தலித் அரசியல், தலித் பண்பாடு, தலித் இலக்கியம் என்றெல்லாம் எதுவும் இல்லை, தலித் என்று சொல்லுவதே அபத்தம் என்று சொல்லக்கூடிய ஒரு பிரிவினரும் இருக்கிறார்கள். அதையெல்லாம் தாண்டி தலித் என்கிற ஒரு சொல்லாடலும் அதன் பொருளும் அதன் அரசியலும் விரிவானது என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது. அது இன்றைக்கு தமிழக இந்திய அளவில் எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் விடுதலை சிறுத்தைகளை ஒரு அரசியல் இயக்கமாக அங்கீகரித்து, திருமாவளவனை ஒரு தலைவனாக அங்கீகரித்து அன்றைக்கு தன்னுடைய புத்தகத்திலே என்னுடைய பேட்டியை வெளியிட்ட பெருமையை அண்ணன் ராஜ்கௌதமன் அவர்கள் வழங்கினார். அவருக்கு இன்றைக்கு நாம் விருது வழங்கக்கூடிய அளவுக்கு வளர்ச்சி அடைந்திருக்கிறோம், வலிமை பெற்றிருக்கிறோம். அவரும் அதை ஏற்றுக்கொண்டு நமக்கு மகிழ்ச்சியை உருவாக்கி இருக்கிறார் என்பதை எண்ணி நான் பெருமைப்படுகிறேன். அவர் சார்பிலே வந்த ஜெகன் அவர்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அருமை தோழர் ஜனாப் எசன் சிக்கந்தர் அவரை பார்த்த நாளிலிருந்து அந்த நாள் வரையில் புன்முறுவல் பூத்த முகத்தோடு தான் நம்மை வரவேற்பார். எந்த நேரமும் அவருடைய முகத்தில் மகிழ்ச்சி ததும்புவதை நான் பார்க்க முடியும். அதற்கு என்ன காரணம் என்றால், நம் மீது அந்த அளவுக்கு அவரிடத்திலே ஒரு பற்றுதல் இருக்கிறது என்றுதான் பொருள். பார்த்த உடனேயே அவர் புன்னகைத்தவாறு நம்மை
அழைப்பதும் அரவணைப்பதும் ஊக்கப்படுத்துவதும் பல பத்தாண்டுகளாக இந்த நட்புறவை பேணுவதும் அவரிடம் உள்ள சிறந்த மாண்பு. இஸ்லாமிய இயக்கங்களும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் எத்தகைய புரிதலோடு களமாடி வருகின்றன என்பதை இன்றைக்கு நாட்டு மக்கள் பலரும் அறிவார்கள். வாக்கு வங்கிக்காக நாம் எந்த நட்பையும் உறவையும் மேற்கொள்வதில்லை. நாம் முன்னெடுத்திருக்கிற அரசியலுக்கான உறவாகத்தான் எல்லா உறவையும் நாம் பார்க்கிறோம். திரு பிரகாஷ் ராஜ் அவர்களை இந்த மேடையிலே நாம் அமர வைத்திருப்பது என்பது அவருடைய அரசியல் நம்முடைய அரசியல் நேர்கோட்டில் இருக்கிறது என்பதுதான் காரணம். அவருடைய பேச்சு நம்முடைய பேச்சு ஒரே அலைவேகத்தில் இருக்கிறது என்பதுதான் காரணம். அவருடைய இலக்கும் நம்முடைய இலக்கும் ஒரே திசைமையில் இருக்கிறது என்பதுதான் காரணம். வேற எந்த நோக்கமும் கிடையாது. அவர் மூலம் புகழ் வெளிச்சத்தை தேடுவதோ அவர் மூலம் வாக்கு வங்கியை உறுதிப்படுத்திக் கொள்வதோ நம்முடைய நோக்கம் அல்ல. அவருடைய துணிச்சலை பாராட்டுவதும் அவருடைய துணிச்சலை ஊக்கப்படுத்துவதும் நம்முடைய நோக்கம். அவருடைய குரல் ஒடுங்கிவிடக் கூடாது. இன்னும் மேன்மும் ஓலோங்க வேண்டும், வேகம் எடுக்க வேண்டும், தீவிரமாக வேண்டும். இதோ நாங்களும் உடனிருக்கிறோம் என்று சொல்லுவதுதான் நோக்கம். சனாதன பயங்கரவாதிகள் எந்த நிலையையும் எடுப்பார்கள், எப்படிப்பட்ட முடிவையும் எடுப்பார்கள். எம்எல் இயக்கத்தை சார்ந்தவர்கள் ஆயுதம் ஏந்தி காடுகளிலே பதுங்கி தலைமறைவு வாழ்க்கை வாழ்கிறார்கள். சனாதன பயங்கரவாதிகள் வீதிகளில் நம்மோடு இருக்கிறார்கள், ஆயுதங்களோடு திரிகிறார்கள். சனாதன பயங்கரவாதிகள் வீடு தேடி வந்து வீட்டிலேயே படுகொலை செய்யக்கூடிய அளவுக்கான ஒரு வசதியை இங்கே உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். எம்எல் இயக்கத்தை மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் இயக்கத்தை சார்ந்தவன் பெயரை மாற்றி சொல்லி தலைமறைவாக இருப்பான், காடுகளில் பதுங்கியிருப்பான். அவன் ஒரு காரியத்தை செய்து முடிப்பதற்கு அவ்வளவு இலகுவாக இங்கே சூழல் இல்லை. ஆனால் சனாதன பயங்கரவாதிகள் ஆயுதங்களோடு மேடைகளில் திரிகிறார்கள் இந்தியாவிலே. அதுதான் முக்கியமானது. அந்த ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு வீடுகளுக்கே போய் கௌரி லங்கேஷை சுட்டுக் கொள்ள முடியும், பேராசிரியர் கல்புர்கியை சுட்டுக் கொள்ள முடியும், நரேந்திர தபோல்கரை சுட்டுக் கொள்ள முடியும், கோவிந்த் பன்சாரியை சுட்டுக் கொள்ள முடியும் என்கிற அநீதிகளை இந்த மண்ணில் கொடுமைகளை அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எங்கும் ஓடி ஒளிந்து கொள்வதில்லை, தலைமறைவு வாழ்க்கை கிடையாது. ஆந்திர காடுகளிலே பதுங்கியிருப்பதைப் போல, மாவோயிஸ்டுகள் பதுங்கியிருப்பதைப் போல இவர்கள் பதுங்கியிருப்பதில்லை. மேடைகளில் இருக்கிறார்கள், மந்திரிகளோடு இருக்கிறார்கள், ஆயுதங்களோடு திரிகிறார்கள். அப்படிப்பட்ட சூழலிலே பிரகாஷ்ராஜ் போன்றவர்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு உணர்வு எனக்குள் ஒரு உந்துதலாக எழுந்தது. அவர் ஒருவேளை வேறு வேண்டாம் என்று சொன்னாலும் பரவாயில்லை, ஆனால் அவரை பார்த்து கையை பிடித்து குலுக்கி வாழ்த்த வேண்டும், அவரை ஊக்கப்படுத்த வேண்டும், பாதுகாப்பாக இருங்கள் என்று சொல்லிவிட்டு வர வேண்டும் என்பதற்குத்தான் நான் அந்த முயற்சியை எடுத்தேன். தோழர்களே, இந்த மண்ணில் எப்படிப்பட்ட பயங்கரவாதம் தலைவிரித்தாடுகிறது, இந்த பயங்கரவாத சக்திகளிடையே நாம் எவ்வாறு ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டியிருக்கிறது என்பதை இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி உணர்ந்திருப்பதால் தான் இஸ்லாமிய இயக்கங்களோடு அந்த நட்புறவை, நாம் நல்லிணக்கமான உறவை பேணி பாதுகாத்து வருகிறோம். ரொம்ப அருமையா சொன்னார் பிரகாஷ்ராஜ் அவர்கள், சிறுபான்மையினரை பாதுகாப்பதுதான் பெரும்பான்மையினரின் கடமையாக இருக்க வேண்டும். அதுதான் புரட்சியாளர் அம்பேத்கருடைய அரசியல், தந்தை பெரியாரின் அரசியல். ஏன் அவருக்கு அம்பேத்கர் சுடர் விருதுகளை வழங்கியிருக்கிறோம் என்பதற்கு இதை விட வேறு என்ன சான்று வேண்டும்? அம்பேத்கரின் தேர்தல் அவரிடத்தில் மேலோங்கி இருக்கிறது. பெரும்பான்மை சமூகத்தினரின் கடமை சிறுபான்மையினரை பாதுகாப்பாக வைத்திருப்பதுதான், அச்சுறுத்துவதல்ல. அதுதான் அவருடைய பார்வை, அதுதான் அம்பேத்கர் பார்வை. ஆகவே இஸ்லாமிய சமூகத்தினரோடு நாம் கொண்டிருக்கிற உறவு என்பது அந்த அரசியல் பார்வையுடன் கூடிய உறவு. அந்த வரிசையிலே எல்லா இஸ்லாமிய இயக்கங்களோடும் இன்றைக்கு நல்லிணக்கமாக இருக்கிற ஒரே அரசியல் இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி.
அந்த வரிசையிலே நம்முடைய எஸ் என் சிக்கந்தர் அவர்கள், நம்மை நேசிப்பவர் நம் இயக்கத்தை வளர வேண்டும் என்று விரும்புகிறவர், இயக்கம் வளர வேண்டும் என்று விரும்புகிறவர், வாழ்த்தக்கூடியவர். அவர் இந்த மேடையிலே வந்து நம்முடைய விருதினை பெற்றுக் கொண்டது, காய்தே மெல்ல பிறை என்கிற விருதினை பெற்றுக் கொண்டது மகிழ்ச்சி அளிக்கிறது. அவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தோழர் ரவிக்குமார் அவர்கள் மூலம்தான் நமக்கு பெரியவர், மூத்த தமிழ் அறிஞர், கல்வெட்டியல் அறிஞர் சுப்பராயுத அவர்களை தெரியும். இந்த ஆண்டு செம்மொழி ஞாயிறு யாருக்கு தருவது என்கிற ஒரு யோசனையில் நான் இருந்தபோது தோழர் ரவிக்குமார் அவர்களோடு நான் தொலைபேசியிலே பெங்களூரில் இருந்து பேசிய போது அவர் முன்மொழிந்த பெயர்தான் கல்வெட்டியல் அறிஞர் ஏ சுப்பராயுத அவர்கள். அவரை பற்றிய குறிப்புகள் படித்தபோது வியப்பை தந்தன. இந்த அளவுக்கு அவர் கடுமையாக உழைத்து தமிழ் சமூகத்தின் வரலாற்றை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார். அவங்க பேசுகிற போதே சொன்னார், நீங்கள் எல்லாம் எந்த அளவுக்கு கவனித்தீர்கள் என்று தெரியவில்லை. அந்த காலத்தில் அரசர்களாக இருந்தவர்கள், மாமன்னர்களாக இருந்தவர்கள், சோழர் காலமாக இருந்தாலும் அல்லது எந்த ஆட்சி காலமாக இருந்தாலும் அவர்கள் உருவாக்கி வைத்த கல்வெட்டுகளில் பிராமணர்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் இருந்தது. அந்த ஊர்கள், 1000 ஊர்கள் என்றால் அதில் 500 ஊர்கள் அல்லது 600 ஊர்கள் பிராமணர்கள் வசித்த வசிப்பிடமாக இருந்தன. அந்த வசிப்பிடங்கள் எவ்வாறு உருவாயின, அவர்களுக்கு ஏன் அவர்கள் அவ்வளவு முக்கியத்துவம் தந்தார்கள், இந்த வருணாசிரம தர்மம் என்கிற மனு தர்மம் எப்படி இந்த சமூகத்தில் இன்றைக்கு நிலை பெற்றிருக்கிறது, அந்த நிலை பெறுவதற்கு கோவில் எந்த அளவுக்கு பங்களிப்பு செய்திருக்கிறது, கோவில்தான் இங்கே சனாதன தர்மம் நிலை பெற்றிருப்பதற்கு காரணமாக இருக்கிறது. இதுதானே பெரியார் பார்வை, இதுதான் கல்வெட்டுகள் அறிஞர் சுப்பராயன் அவர்களின் பார்வை, இதுதான் அம்பேத்கர் பார்வை, இதுதான் கல்வெட்டுகள் அறிஞர் சுப்பராயன் அவர்களின் பார்வை. ஆகவே இந்த மண்ணில் ஆட்சியாளர்கள் மாமன்னர்கள் எப்படியெல்லாம் சனாதன தர்மத்தை நிலைவர செய்வதற்கு பங்களிப்பு செய்திருக்கிறார்கள் அறிந்தோ அறியாமலோ என்பதை இன்றைக்கு வரலாற்று அடிப்படையிலே அறிந்துணர்வதற்கு ஏதுவாக அவருடைய ஆய்வுகள் அமைந்திருக்கின்றன. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஆய்வறிஞர், வரலாற்றியல் அறிஞர், கல்வெட்டியல் அறிஞர் சுப்பராயன் அவர்கள் நம்முடைய அழைப்பை ஏற்று வருகை வந்து விருதினை பெற்று நமக்கு சிறப்பு சேர்த்ததற்காக விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் அவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன், பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமை தோழர்களே, தோழர் அருள்மொழி அவர்கள் ஒரு வேண்டுகோளை வைத்தார் அல்லது ஒரு அறிவுறுத்தலை தந்தார். அதற்கு தோழர் ரவிக்குமார் அவர்களும் இங்கே விடையிறுத்தார். மகளிர் பெயரில் ஒரு பெண்மணியின் பெயரில் விருதினை அறிவிக்க வேண்டும் என்பது, அதிலே 100 விழுக்காடு நமக்கு உடன்பாடு இருக்கிறது, அதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை. மார்க்ஸ் மாமணி என்கிற விருதினை கூட நாங்கள் இப்போது அண்மையிலேதான் அறிவித்தோம். இது 3வது ஆண்டு. முதல் ஆண்டு இரா ஜவஹர் பெற்றுக்கொண்டார், 2வது ஆண்டு தோழர் கே பாலகிருஷ்ணன் பெற்றுக்கொண்டார், 3வது விருதினை அண்ணன் முத்தரசன் அவர்கள் பெற்றிருக்கிறார். அப்படி நாம் எடுத்தால் ஏராளமான பெயர்களில் சிங்காரவேலர் பெயரில் விருது வழங்க வேண்டும் என்ற ஆலோசனையும் இருக்கிறது. ஏன் ரெட்டவேலை சீனிவாசன் பெயரில் தரக்கூடாதா என்கிற கேள்வி இருக்கிறது. இப்படி பல பேர் பல ஆலோசனைகளை தந்து கொண்டே இருக்கிறார்கள். உள்ளபடியே நாம் தோழர் ரவிக்குமார் அவர்கள் சொன்னதைப் போல அம்பேத்கர் பெயரில் தலித் அல்லாதவர்கள், தலித்துகளுக்கு பணியாற்றிக் கொண்டிருக்கிறது, அளித்து விடுதலைக்கு பணியாற்றிக் கொண்டிருக்கிற அந்த ஆளுமைகளை சிறப்பிக்க வேண்டும், அவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும் என்கிற ஒற்றை நோக்கத்திற்காகத்தான் இந்த நிகழ்ச்சியை நாம் தொடங்கினோம். பிறகு ஒன்றொன்றாக இதை சேர்த்துக் கொண்டோம். ஆனால் ஒரு பெண்மணியின் பெயரால் விருது இல்லை என்பது உண்மைதான். ஆனால் ஒவ்வொரு ஆண்டிலும் ஏதேனும் ஒரு பெண்மணிக்கு விருது வழங்கிக் கொண்டே இருக்கிறோம். நிலக்கோட்டை பொன்னம்மாள் அவர்களுக்கு வழங்கியிருக்கிறோம். அதே போல ஜெகநாதன் துணைவியார் பஞ்சமி நிலம் நிலம் நிலமீட்பு போராட்டம்
கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் அவர்களுக்கு வழங்கி இருக்கிறோம். இங்கே வருகை தந்திருக்கிறார் தாயம்மாள் அரவானன் அவர்களுக்கு வழங்கி இருக்கிறோம். அருந்தி ராய் அவர்களுக்கு வழங்கி இருக்கிறோம். ஓவியா அவர்களுக்கு வழங்கி இருக்கிறோம். பெண்களை விடுதலை சிறுத்தைகள் ஒருபோதும் புறக்கணித்ததில்லை, பெண்களை விடுதலை சிறுத்தைகள் மறந்ததில்லை. அவருடைய கோரிக்கையை பரிசீலிப்போம். 1-5 5-6 6-7 ஒரு மேடையிலே 7-8 பேருக்கு மேல் விருது வழங்கினால் இன்னும் மணிக்கணக்கிலே நீளும், நிகழ்ச்சி விரிந்தடைந்து கொண்டே போகும். இதையும் கவனத்தில் கொள்ள வேண்டியிருக்கிறது. சாவித்ரி பாய் புலே அம்மையாரின் பெயரில் விருது தர வேண்டும் என்று தொடர்ந்து தோழர்கள் வலியுறுத்திக் கொண்டிருக்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலே மகளிர் விடுதலை இயக்கம் என்ற அமைப்பு இருக்கிறது, அந்த அமைப்பின் சார்பிலேயும் விருது வழங்கும் விழா நடக்கிறது. கலை விடுதலை கலை இலக்கிய பேரவை என்கிற அமைப்பு இருக்கிறது, அந்த அமைப்பின் சார்பிலும் விருதுகள் வழங்கப்படுகின்றன. கட்சியின் சார்பிலே இந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஒருங்கிணைத்திருக்கிறோம். தொடர் ரவிக்குமார் அவர்கள் சுட்டிக்காட்டியதைப் போல எந்த கட்சியிலும் இல்லாத அளவுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலே கட்சி அதிகார பொறுப்புகளில் பெண்கள் இடம்பெற வேண்டும் என்பதை ஒருமித்த கருத்தாக முடிவெடுத்து கடந்த முறை 16 பேரை விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலே மாவட்ட செயலாளர்களாக பெண்களை அறிவித்திருக்கிறோம். இதெல்லாம் இப்போது, ஆனால் தொடக்கத்திலிருந்தே நான் மிக கவனமாக ஒவ்வொரு முறையும் குறைந்தது 2 அல்லது 3 பெண்கள் மாவட்ட செயலாளர்களாக இருக்கக்கூடிய வகையிலே அறிவிப்பு செய்திருக்கிறேன். அதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளாத அந்த விழிப்புணர்வே இல்லாத காலத்திலே கூட அந்த முடிவை நாம் எடுத்திருக்கிறோம். 20 ஆண்டுகளுக்கு முன்பே 10 ஆண்டுகளுக்கு முன்பே பாண்டியம்மாள் மாவட்ட செயலாளராக இருந்திருக்கிறார், தேவி மாவட்ட செயலாளராக இருந்திருக்கிறார், திருமொழி அமுதா இனியன், தமிழினி, ஏராளமான தோழர்கள் பெயர் நினைவிலே இல்லை, பொறுத்துக் கொள்ள வேண்டும். அவர் பெயரை சொன்னார், என் பெயரை சொல்லவில்லை என்று யாரும் வருத்தப்பட்டு விடக்கூடாது. இன்றைக்கு 16 பெண்கள் எந்த கட்சியிலும் கிடையாது. இது துணிச்சலான முடிவு. நான் விடுவித்தேன் என்பதை விட என் விடுதலையின் உயிரின் உயரான விடுதலை சிறுத்தைகள் ஏற்றுக்கொண்டார்கள் என்பதுதான் அதில் சிறப்பு. அதற்கு ஒத்துழைக்கிறார்கள் என்பதுதான் சிறப்பு. அங்கொன்றும் இங்கொன்றும் சச்சரவுகள் இருக்கும், சலசலப்பு இருக்கும், ஆனாலும் கூட அந்த ஒத்துழைப்பு என்பது பரவலாக இருக்கிறது. தோழர்களே, பெண்கள் அரசியல்படுத்தப்பட வேண்டும், தலித்துகள் அரசியல்படுத்தப்பட வேண்டும், சிறுபான்மையினர் அரசியல்படுத்தப்பட வேண்டும். இது பொதுவாக எல்லோரும் பேசுவது. விடுதலை சிறுத்தைகள் அதிலிருந்து மாறுபட்டு ஓபிசி மக்கள் அரசியல்படுத்தப்பட வேண்டும் என்பதை இன்றைக்கு உயர்த்தி பிடிக்கிறோம். ஏன் இப்படி பிரிச்சு சொல்லணும்? எல்லா விடுதலை அரசியலும் சேரியில் வந்துதான் பேசப்படுகிறது தவிர ஒருத்தரவில் பேசப்படுவதில்லை. அதுதான் பிரச்சனையே. ஏன் இந்தியாவில் புரட்சி நடக்கவில்லை என்றால், ஏன் இந்தியாவில் சாதி ஒழிப்பு நிகழவில்லை என்றால், ஏன் இந்தியாவில் ஒரு புரட்சிகர மாற்றம் நிகழவில்லை என்றால், உள்ளபடியே உண்மையிலேயே இது எங்கே பேசப்பட வேண்டுமோ அங்கே பேசப்படவில்லை. பாதிக்கப்பட்ட தலித்துகளிடம்தான் இந்த அரசியல் வெகுவாக பேசப்படுகிறது. தலித் அல்லாதவர்களிடையே இது இன்னும் வலுவாக பேசப்பட வேண்டும். சனாதனத்தை பாதுகாப்பது யார்? சனாதன சக்திகளுக்கு உற்ற துணையாக இருப்பது யார்? பார்ப்பனர்கள் உண்ட எச்சில் இலையில் படுத்து உருண்டால் புண்ணியம் கிடைக்கும் என்பதை ஏற்றுக்கொண்டு நம்பி அந்த எச்சில் இலைகளில் உருகுவது யார்? இதையும் கவனிக்க வேண்டியிருக்கிறது. 19 யாரோ பார்ப்பனர் அல்லாதவர்கள் என்று பார்த்துவிட்டு போய்விட முடியாது. வேங்கி வயலில் இன்னும் குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியவில்லை. குடிக்கிற நீரில் மனித கழிவை கலக்கிறான்.
கோவிலுக்குள் நுழைய முடியவில்லை. அழைத்து வந்த மாவட்ட ஆட்சியரை அவர் முன்னாலேயே சாதிப்பதரை சொல்லி அங்கே ஒரு சாதாரண பெண்மணி கேவலப்படுத்தி பேசுகிற நிலை இருந்தது. இதையெல்லாம் கடைபிடிக்கிறவர்கள் யார், நடைமுறைப்படுத்துகிறவர்கள் யார், இதன் மீது அதிகம் நம்பிக்கை வைத்திருப்பவர்கள் யார், மோடி யார், அமித்ஷா யார், அண்ணாமலை யார், இதை நியாயப்படுத்தக்கூடியவர்கள் யார், திருவள்ளுவருக்கு காவி உடுத்தி அவரை தம்பதிப்படுத்துகிற கேவலமான அரசியலில், அயோக்கியத்தனமான அரசியலில் ஈடுபடுகிற போது ஆர் எம் ரவி போன்றவர்களுக்கு ஆதரவாக பேசுவது யார்? இன்னும் இந்த சனாதனத்தின் மீது பெரிய நம்பிக்கை வைத்திருக்கிற உழைக்கிற மக்கள், ஆனாலும் அவர்கள் தலித் அல்லாதவர்களாக இருக்கிறார்கள். தலித் அல்லாதவர்கள் அரசியல்படுத்தப்பட வேண்டும், ஓபிசி மக்கள் அரசியல்படுத்தப்பட வேண்டும், மண்டல் பெருந்தையை நடைமுறைப்படுத்தியதற்காக பிபிசி காட்சியை தூக்கி எறிந்த போது தூக்கி எறிந்த சக்திகளுக்கு எதிராக குரல் கொடுத்தவர்கள் இந்தியா முழுவதும் தலித் இயக்கங்கள் தான், தலித் தலைவர்கள் தான். மண்டல் பரிந்துரையை நடைமுறைப்படுத்துவதற்காக விபி சிங்கோடு வழக்கரமாகவும் இடக்கரமாகவும் இருந்து உற்றத்துறையாக இருந்து பணியாற்றியது ராம்விலாஸ் பாஸ்வான் என்கிற ஒரு அம்பேத்கர் இயக்க தலைவர் தான். இந்திய அளவில் மண்டல் பரிந்துரையை நடைமுறைப்படுத்தலாம் என்று ஒத்துக்கொண்டு அதற்கான ஆதரவை களத்திலே தந்தவர்கள் மாயாவதி, கத்தி பத்மா ராவ், ராம்விலாஸ் பாஸ்வான், ராம்தாஸ் அத்வாலே, பிரகாஷ் அம்பேத்கர், தமிழ்நாட்டில் திருமாவளவன் என்று இந்த பட்டியல் நீளுகிறது. ஆனால் விபி சிங் ஆட்சியை கவிழ்த்த பிஜேபியோடு இன்றைக்கு ஒட்டி உறவாடக்கூடியவர்கள் எல்லாம் யார், அவர்களை தோளில் தூக்கி சுமப்பவர்கள் எல்லாம் யார், ஓபிசி மக்களுக்கு இடஒதுக்கீடு கூடாது என்று விபி சிங் அவர்களின் ஆட்சியை கவிழ்த்த அந்த கும்பலோடு உரையாட முடிகிறது. பாட்டாளி மக்கள் கட்சியால் என்றால் அரசியல்படுத்தப்பட வேண்டியவர்கள் பாமகவை சார்ந்தவர்களா, விடுதலை சிறுத்தைகளா என்று எண்ணி பார்க்க வேண்டும். இங்கே அரசியல்படுத்தப்பட வேண்டியவர்கள் யார், அந்த கொடிகளை ஊர் ஊராக கொண்டு போய் உயர்த்துவது யார், அவர்களின் சின்னத்தை வீடு வீடாக சென்று சுவர்களில் எழுதுவது யார், அவர்கள் இங்கே வளரட்டும் வளர்ந்தால் ஒன்றும் தவறில்லை என்ற நிலையை ஏற்படுத்துகிறவர்கள் யார்? அரசியல்படுத்தப்படாமல் இன்றைக்கும் பெருவாரியாக இந்த பெரும் பிழையை செய்து கொண்டிருக்கிற இயக்கங்கள் எவை என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டியிருக்கிறது. அப்படி என்றால் தலித்துகள் தவறே இழைக்கவில்லையா என்று பொருள் அல்ல. தலித்துகள் அரசியல்படுத்தப்பட வேண்டிய தேவை இருக்கிறது, தலித்துகள் அமைப்பாக வேண்டிய தேவை இருக்கிறது. ஆனால் அதைவிட கூடுதலாக பேசப்பட வேண்டிய இடம் தலித் அல்லாதவர்களின் இடமாக இருக்கிறது. இந்த விடுதலை அரசியல் பெரியாரியம் போய் சேர வேண்டிய இடம் ஊர் திருவாக இருக்கிறது, சேரி அல்ல. மார்க்சியம் போய் சேர வேண்டிய இடம் ஊர் திருவாக இருக்கிறது, சேரி அல்ல. கம்யூனிசம் என்பது இன்றைக்கு போய் சேர வேண்டிய இடம், பேச வேண்டிய இடம், விவாதிக்க வேண்டிய இடம் தலித்துகளின் குடியிருப்புகள் அல்ல. இது மிகப்பெரிய விவாதத்திற்குரிய ஒன்று, வெளிப்படையாக நான் பேசுகிறேன். இந்த விவாதம் தேவைப்படுகிறது, இந்த மனம் திறந்த உரையாடல் தேவைப்படுகிறது. ஜனநாயக சக்திகளை நாம் இப்படித்தான் அடையாளம் காண வேண்டும், அவர்களோடு இணைந்து பணியாற்ற வேண்டும். ஆனால் களம் முக்கியமானது, களம் முக்கியமானது. என்னிடத்தில் இந்த அரசியல் பேசினாலும் பேசாவிட்டாலும் விடுதலை பெற வேண்டிய துடிப்பு, அந்த முனைப்பு எனக்கு இந்த சமூகமே தருகிறது. ஆனால் அந்த தேவை, அந்த நெருக்கடி அவர்களுக்கு இல்லை. அவர்களுக்குத்தான் இதை சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது.
அப்படிப்பட்ட ஒரு சமூகத்திலே பிறந்து அதிலிருந்து முற்றிலும் மாறுபட்டு எந்த நெருக்கடியும் இல்லாத நிலையில் ஒரு புரட்சிகர அரசியலை உள்வாங்கிக் கொண்ட ஒரு மகத்தான தலைவர் தான் தந்தை பெரியார். தந்தை பெரியாருக்கு எந்த நெருக்கடியும் சாதியின் பெயரால் கிடையாது. சாதி ஒழிப்பை அம்பேத்கர் பேசுவதற்கும் தந்தை பெரியார் பேசுவதற்கும் வேறுபாடு இருக்கிறது. அம்பேத்கர் பேசுவது அவுட் ஆஃப் கம்பல்ஷன், பேசித்தானாக வேண்டும், அது தேவை. தந்தை பெரியாருக்கு அப்படி ஒரு எந்த கம்பல்ஷனும் கிடையாது, எந்த நிர்பந்தமும் கிடையாது. ஆனால் பேசுகிறார், பேசினார், பல நெருக்கடிகளை சந்தித்தார். கம்யூனிஸ்ட் இயக்கங்களில் எப்படி பலர் ஏராளமான தோழர்கள் தியாகம் செய்திருக்கிறார்கள். நாம் எல்லாம் இந்த மண்ணிலே ஒரு இயக்கமாக தோன்றாத காலத்திலேயே இந்த பிரச்சனைகளுக்காக போராடி ரத்தம் சிந்தியவர்கள் கம்யூனிஸ்டுகள். அவர்கள் தலித்துகள் அல்ல, தலித் அல்லாதவர்கள் தான் போராட்ட களத்திலே நிற்பவர்கள். அதிலிருந்து இயக்க சக்திகளாக மாறியவர்கள். ஆனால் இன்னும் தலித் அல்லாத சமூகத்திடம் போய் சேர வேண்டியது இருக்கிறது. இந்த அரசியல், இந்த விழிப்புணர்வு, இந்த பிரச்சாரம் என்பது மிக முக்கியமானது. தேர்தல் வரும் போகும், சில கட்சிகள் வெற்றி பெறும், சில கட்சிகள் தோல்வியுறும். ஆனால் சமூக கட்டமைப்பு அப்படியே நீடிக்கிறது, தொடர்கிறது. எந்த மாற்றமும் அதிலே அடிப்படையிலே நிகழவில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. இன்றைக்கு சனாதன சக்திகள் என்று நாம் சொல்லுகிறோம், அவர்கள் வெறும் பார்ப்பனர்கள் மட்டும்தானா? சனாதன சக்திகள், சனாதன பயங்கரவாதிகள் என்று சொல்லுகிறோம், அவர்கள் பார்ப்பனர்கள் மட்டும்தானா என்றால் இல்லை. அதை தாண்டி விரிவடைந்திருக்கிறது. அதுதான் அவர்களின் உத்தி. தங்களை வர்ண ரீதியாக பாகுபடுத்தினால் தனிமைப்பட்டு போவோம் என்பதனால் பெரும்பான்மைவாதம் என்கிற இந்துத்துவ அரசியலை கையில் எடுத்து நீயும் இந்து நானும் இந்து என்று தனிமைப்படுத்துதலில் இருந்து தங்களை தற்காத்துக் கொண்டார்கள். இப்போது பார்ப்பன வெளியேற்றம், பார்ப்பன ஒதுக்குதல், பார்ப்பன தனிமைப்படுத்துதல் என்பது டைலூட் ஆகியிருக்கிறது, நீர்த்து போயிருக்கிறது. மகாத்மா பூனே காலத்திலிருந்து நாம் பார்த்தால், தொடர்ந்து பார்த்தால், கான்சிராம் பகுஜன் என்று சொன்ன அந்த சொல்லாடல் வரையில் பார்த்தால், எக்ஸ்க்ளூஷன் ஆஃப் பிராமின்ஸ், எக்ஸ்க்ளூஷன் ஆஃப் பிராமினிசம், அதுதான் அரசியல், அதுதான் அரசியல். தலித்துகள், பழங்குடிகள், ஓபிசி, மைனாரிட்டிஸ் எல்லாரும் ஒன்று சேர்ந்தால்தான் பகுஜன். பார்ப்பனர் அல்லாத அனைத்து உழைக்கு மக்களும் ஒன்று சேர வேண்டும். இதுதான் மகாத்மா பூனேவின் அரசியல், இதுதான் புரட்சியாளர் அம்பேத்கரின் அரசியல், இதுதான் தந்தை பெரியாரின் அரசியல், இதுதான் காஞ்சிராம் முன்வைத்த அரசியல். ஆனால் இங்கே மிக லாபகமாக அவர்கள் அதை உடைத்து விட்டார்கள். எங்களை தனிமைப்படுத்த பார்க்கிறீர்களா? இல்லை இல்லை, இதோ இந்துத்துவ அஜெண்டா என்று, இந்துத்துவ அஜெண்டா மூலம் நீயும் இந்து நானும் இந்து என்று தங்களை இந்துத்துவ என்கிற போர்வைக்குள்ளே ஒளித்துக் கொண்டார்கள், ஒளிந்து கொண்டார்கள். இதை உணராமல் அவர்களுக்கு துணை போகிறவர்கள் யார்? அரசியல் படுத்தப்பட வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். இது மிகவும் நுட்பமான ஒரு இடம். நான் சொல்லுவது மிக மிக நுட்பமான ஒரு புள்ளி. இதை புரிந்து கொண்டு இந்த புரிதலின் அடிப்படையிலே கைகோர்த்து களமாடுவதற்கு அண்ணன் முத்தரசன் போன்ற ஜனநாயக சக்திகள் நமக்கு தேவைப்படுகிறார்கள். திரைக்கலை நாயகர் பிரகாஷ் ராஜ் போன்ற ஜனநாயக சக்திகள் இந்த களத்திற்கு தேவைப்படுகிறார்கள். தோழர் அருள்மொழி அவர்கள் அதை உணர்ந்து இந்த களத்திலே போராடி கொண்டிருக்கிறார். ஏன் இந்த விழா, எதற்காக இந்த விழா என்றால், தோழர்களே, இதுதான் அந்த அரசியலுக்கான அடிப்படை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிரகாஷ்ராஜ் அவர்கள் ஒரு கருத்தை மிக அழுத்தமாக பதிவு செய்தார். மிக மிக கவனிக்க வேண்டிய செய்தி,
ஜூன் 4 பிறகு அவர்கள் ஓடி போவார்கள், சரி, ஆனால் அவர்கள் மீண்டும் வராமல் தடுக்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும். அதுதான் முக்கியமானது. அவர்கள் மீண்டும் வலுப்பெறாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். அவர்கள் தலைநிறுத்தாமல் வீழ்த்தப்பட வேண்டும். இது எவ்வளவு பெரிய சவால். ஒரு தேர்தலில் ஒரு கட்சியை தோற்கடித்து விட்டோம், எல்லாம் முடிந்துவிட்டது என்று நீங்கள் எண்ணிவிடக் கூடாது. வீழ்ந்தவர்கள் இன்னும் இன்னும் வேகமாக வெறி கொண்டு எழுச்சி பெற துடிப்பார்கள். வேறு வகையான உத்திகளை தீட்டுவார்கள். மறுபடியும் எழுச்சி பெற்று ஆட்சிக்கு வருவார்கள். அதற்கு இடம் தந்து விடக்கூடாது. இப்படி என்றால் நாம் எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும், எவ்வளவு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், எவ்வளவு தொலைநோக்கு பார்வையோடு திட்டமிட்டு செயலாற்ற வேண்டும். தோழர்களே, தேர்தல் வெற்றி தோல்வி ஒரு பொருட்டல்ல. கருத்தியல் அடிப்படையில் நட்பு பகையை தீர்மானிப்பதும், நட்பு சக்திகளை ஒருங்கிணைப்பதும், பகை சக்திகளை வீழ்த்துவதும் மிக முக்கியமானது. அதற்கு நமக்கு உற்ற சக்திகள், தோழமை சக்திகள், உற்ற தோழமை சக்திகள் இடதுசாரிகளும் பெரியார் இயக்க சக்திகளும் தான். தமிழகத்தில் அதை இன்றைக்கு சரியாக உணர்ந்து அவர்களோடு இணைந்து தொடர்ந்து இயங்குகிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்பதை நான் பெருமையோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த அடிப்படையில் நம்முடைய உறவே வெறும் வாக்கு வங்கி கணக்கல்ல, வெறும் வாக்கு வங்கி கணக்கல்ல. தமிழகம் தகுதி அளவில் ஒரு பெரிய இயக்கமாக இந்த இயக்கம் இன்றைக்கு வலுப்பெற்றிருக்கிறது. அண்டை மாநிலங்களிலும் வேறுபடுத்தி வருகிறது. எனவே நாம் தேசிய கட்சியாகிவிட்டோம், தேசிய அளவிலே பெரிய இயக்கமாகிவிட்டோம் என்றெல்லாம் கற்பனை உலகத்திலே நாம் மிதக்கவில்லை. அது வரும் போகும். 4 பேர் வருவார்கள், 4 பேர் போவார்கள். கட்சி வளர்ந்தது போல் இருக்கும், பிறகு தேய்ந்தது போல் மாறும். இதுவெல்லாம் தற்காலிகமானவை. ஆனால் நாம் எடுத்துக்கொண்ட இந்த நிலைப்பாடு, நாம் பேசுகிற இந்த அரசியல் நீர்த்து போகக்கூடாது. அதுதான் முக்கியமானது. அந்த அடிப்படையில் நம்முடைய உறவுகள் வலுவாக இருக்க வேண்டும். எந்த நிலையிலும் இடதுசாரிகளோடு இருக்கிற உறவு, விடுதலை சிறுத்தைகள் கொண்டிருக்கிற இடதுசாரிகளோடு கொண்டிருக்கிற உறவு நீர்த்து போகாது, அப்படி விடவும் மாட்டோம். இடதுசாரிகள் இந்தியா முழுவதும் இன்றைக்கு ஜனநாயகத்தை பாதுகாக்கிற போராளிகளாக இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அருமை தோழர்களே, பிரதமர் மோடியை பற்றி இங்கே பலரும் பேசினார்கள். அவர் ஏதோ தனி ஆவர்த்தனம் செய்கிறார் என்று நாம் கருதிவிடக் கூடாது. ஒரு பிரதமர், ஒரு மோடியை நாம் வீழ்த்திவிட்டால் எல்லாம் சரியாகிவிடும் என்று கருத முடியாது. சராதர சக்திகளால் அதுபோல 1000கணக்கான மோடிகளை உருவாக்க முடியும். இந்த மோடி இந்த தேர்தலிலே தோற்று போனால் மோடியை போல 1000 மடங்கு வலிமை பெற்ற ஆட்களை அவர்களால் மறுபடியும் வெளிச்சத்திலே கொண்டு வந்து நிறுத்த முடியும். யோகி ஆதித்யநாத் போன்றவர்களை எல்லாம் ஒரு மாநில முதல்வராக மட்டுமே நாம் பார்க்கிறோம். நாளை மோடி இடத்திலே அவர் வந்து அமர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மோடியை விட 1000 மடங்கு சனாதனத்தை உயர்த்தி பிடிப்பதிலே உறுதியான ஒரு நபர். இந்தியா முழுவதும் அப்படி அவர்கள் ஆட்களை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். அவர்கள் எதை அழிக்க துடிக்கிறார்கள், யாருக்கு எதிராக இருக்கிறார்கள்? அரசமைப்பு சட்டத்திற்கு எதிராக இருக்கிறார்கள். அரசமைப்பு சட்டம் எத்தகைய இந்தியாவை உருவாக்க முனைகிறது, சமத்துவ இந்தியாவை உருவாக்க முயற்சிக்கிறது. அவர்கள் மொழியில் சொல்ல வேண்டுமானால், சனாதன சக்திகளின் மொழியில் சொல்ல வேண்டுமானால், இந்திய அரசமைப்பு சட்டம் ஒரு தேசத்தை உருவாக்க முனைகிறது. அந்த தேசம் பௌத்த ராஷ்டிரம். பௌத்த ராஷ்டிரம் என்பதுதான். இவர்கள் இந்து ராஷ்டிரத்தை உருவாக்க முனைகிறார்கள் என்றால்
அரசமைப்பு சட்டம் பௌத்த ராஷ்டிரத்தை உருவாக்குவதற்கான அடித்தளத்தை கொண்டிருக்கிறது. பௌத்தம் என்றால் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்பதுதான் பௌத்தம். சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்பதுதான் பௌத்தம். இலங்கையிலே இருப்பதோ, மியான்மரிலே இருப்பதோ, அல்லது ஜப்பானிலே இருப்பதோ பௌத்தம் அல்ல. இந்திய அரசமைப்பு சட்டத்தில் இருக்கிற இந்த கோட்பாடுகள் தான் பௌத்தம். இந்திய அரசமைப்பு சட்டத்தின் கனவு பௌத்த ராஷ்டிரம்தான், சமத்துவ இந்தியா. அதை அழித்து வைக்க வேண்டும். அதுதான் மோடி, அமித்ஷா உள்ளிட்ட சனாதன சக்திகளின் நோக்கம். எனவேதான் 10 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து நாம் இந்த கருத்தை பேசி வருகிறோம். இன்றைக்கு இந்தியா முழுவதும் இந்த கருத்து ஒலிக்கிறது, உரத்து ஒலிக்கிறது என்பதை எண்ணி பெருமைப்படுகிறோம். அருமை தோழர்களே, ஜூன் 4ஆம் தேதி தேர்தல் முடிவு வந்தாலும் அது இறுதி முடிவல்ல. ஜூன் 4ஆம் தேதி வருகிற தேர்தல் முடிவில் இந்தியா பிளாக் வெற்றி பெற்றாலும் அது உண்மையான நிரந்தரமான ஜனநாயக இந்தியாவை கட்டுவதற்கான வெற்றியாக அமைந்து விடாது. அதை தக்க வைக்க வேண்டிய தேவை இருக்கிறது. சனாதன சக்திகளை தலையெடுக்க விடாமல் தடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த புரிதலோடு நாம் களத்தில் கைகோர்க்க வேண்டிய புரிதலை பெற வேண்டும். அதுதான் மிக முக்கியமானது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி அந்த புரிதலோடு தான் இத்தகைய விழாக்களை முன்னெடுக்கிறது. தேர்தல் அரசியலை தாண்டி சிந்திக்கிற இயக்கமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்கிறது. அண்ணன் பிரகாஷ் அம்பேத்கர் போன்றவர், பிரகாஷ் ராஜ் போன்றவர்கள் இன்றைக்கு நம்முடைய புரிதலோடு இணைந்து பயணிப்பது என்பது பெரிய நம்பிக்கையை தருகிறது. ஏனென்றால் சிறை உலகத்திலே பலரும் எப்படிப்பட்ட விவாதங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரியும். எவ்வளவு சாதியவாதிகள் திரை அரங்கில் இன்றைக்கு கோலோச்சுகிறார்கள் என்பதையும் நம்மால் உணர முடியும். சாதிய மதவாதிகள் ஒருபுறம், பிரகாஷ் ராஜ் போன்ற முற்போக்கு சிந்தனையாளர்கள் ஒருபுறம் என்று திரையரங்கிலிருந்தும் முற்போக்கு குரல் ஒலிக்கிறது. அதை வரவேற்பது நம்மை போன்றவர்களின் கடமை. அவருடைய பேட்டிகளை பார்க்கிற போது, அவருடைய குரலை கேட்கிற போது நமக்கு ஒரு நம்பிக்கை கிடைக்கிறது. அவர் அரசியலுக்கு வரமாட்டோம், என்னை யாரும் சேர்த்துக்க மாட்டாங்கன்னு சொன்னார். சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்க எங்களை போன்றவர்கள் தயாராக இருக்கிறோம். எங்கள் கட்சியில் சேர வேண்டும் என்று நான் அழைப்பு விடுக்கவில்லை. அரசியல் களத்தில் நீங்கள் ஈடுபட வேண்டும், அது முக்கியமானது. வெளியிலிருந்து நாம வந்து எதிர்கட்சியா இருந்து குரல் கொடுப்போம்னா அந்த குரல் சுனாமி காற்றிலே காணாமல் போய்விடும். இந்த அரசியலில் நாம் வெளியிருந்து விலகியிருந்து எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்த முடியாது. நான் பலவீனமாக உணர்கிறேன் என்று கருத வேண்டாம். 35 ஆண்டுகால அனுபவத்திலிருந்து நான் இதை சொல்லுகிறேன். தோழர் ரவிக்குமார் அவர்களை அப்படித்தான் நான் சொன்னேன். நீங்கள் ஒரு இயக்கத்திலே உங்களை இணைத்துக் கொண்டு உங்கள் சிந்தனைகளை மக்களிடத்திலே கொண்டு போய் சேருங்கள். ஒரு தனி நபராக இருந்து எவ்வளவுதான் நீங்கள் சிந்தித்தாலும் எழுதினாலும் அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது. இந்த இயக்கத்திலே உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள், வேலையை உதறிவிட்டு வாருங்கள் என்று பலமுறை அவரிடத்தில் நான் பேசியிருக்கிறேன். ஒவ்வொரு தோழரிடமும் அப்படி நான் உரையாடி இருக்கிறேன். திரைக்கலை இயக்குனர் அவர்கள் இன்றைக்கு அரசியல் களத்தில் உண்மையான ஒரு ஹீரோவாக இருக்கிறார் என்றுதான் நான் சொல்ல வேண்டும். அவர் வில்லன் அல்ல, இந்த வில்லன் ரோல் அல்ல, அரசியலில் ஒரு ஹீரோ ரோல் தான் அது. இப்படி பேசுவது என்பதே ஒரு ஹீரோவால் தான் முடியும். அரசியலில் திரையில் வேண்டுமானால் நீங்கள் வில்லனாக இருக்கலாம். உங்கள் உரையும் உங்கள் கருத்தும் இன்றைக்கு ஒரு கதாநாயகனுக்குரிய ஆளுமையை வெளிப்படுத்துகிறது. இதை நான் புகழுவதற்காக சொல்லவில்லை, உங்கள் உணர்வை அங்கீகரித்ததற்காக சொல்லுகிறேன்.
மதிக்கிறேன் என்பதை வெளிப்படுத்துவதற்காக சொல்லுகிறேன். தேவைப்படுகிறார்கள். திராவிட அரசியல் என்பது திரைத்துறையில் வெளிப்பட்ட பிறகுதான் திமுக வளர்ச்சி அடைந்தது. திரைத்துறையிலே எம்ஆர் ராதா போன்றவர்கள் பேச தொடங்கிய பிறகுதான், எம்ஜிஆர் போன்றவர்கள் அந்த கொடியை உயர்த்தி பிடித்த பிறகுதான், என்எஸ்கே போன்றவர்கள் நகைச்சுவை மூலம் அதை வெளிப்படுத்திய பிறகுதான், கலைஞர் அவர்கள் அதை காவியங்களாக படைக்க தொடங்கிய பிறகுதான் வெகுமக்களிடம் திமுக வேகமாக போய் சேர்ந்தது என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது. திரைத்துறையில் இப்படிப்பட்ட முற்போக்கு சக்திகள் இன்னும் வலுவாக பேச வேண்டும். வெற்றிமாறன் போன்றவர்கள் இன்னும் பலர் உணவாக வேண்டும். பிரகாஷ்ராஜ் போன்றவர்கள் உணவாக வேண்டும். தந்தை ரஞ்சித், தந்தை நேரு, ராஜ் போன்றவர்கள் இன்னும் இன்னும் ஏராளமானவர்கள் உருவாக வேண்டும். பெரியாரை பேசுகிறவர்கள், அம்பேத்கரை பேசுகிறவர்கள், மார்க்சை பேசுகிறவர்கள் திரைத்துறையிலும் ஆளுமை செய்ய வேண்டும். அண்ணன் முத்தரசன் அவர்கள் இன்றைக்கு அரிசி படத்தின் ஏழையாக நடித்துக் கொண்டிருக்கிறார். அந்த படம் விரைவில் வெளிவர இருக்கிறது. புகழுக்காகவா பணத்துக்காகவா இல்லை, அரசியலுக்காக, விவசாயிகளின் நலன்களுக்காக இன்றைக்கு அந்த பாத்திரத்தை ஏற்று அவர் நடிக்கிறார். என்னை திரைத்துறைக்கு அழைத்த போது எனக்கு எதுவுமே தெரியவில்லை திரைத்துறையை பற்றி. இப்போது யாரும் அழைக்கவில்லை. அப்போது வலிந்து வலிந்து அழைத்தார்கள். அப்போது நான் அதை உணரவில்லை. தோழர்களே, தமிழ்நாட்டு அரசியலில் திரைத்துறையின் பங்கு மகத்தானது. ஆகவே திரைத்துறையில் முற்போக்கு சிந்தனையாளர்கள் தேவை. முற்போக்கு சிந்தனையாளர்களின் ஆளுமை என்பது தேவை. நம்முடைய தோழர் அண்ணன் பிரகாஷ்ராஜ் அவர்கள் இவ்வாறு சிந்திப்பதும் செயல்படுவதும், ஏதோ பிஜேபி எதிர்க்கிறார், மோடியை எதிர்க்கிறார் என்பதற்காக நாம் அவரை பாராட்டவில்லை. அவருடைய பார்வை பெரியார் பார்வையாக இருக்கிறது, அம்பேத்கர் பார்வையாக இருக்கிறது, மார்க்சிய பார்வையாக இருக்கிறது, கௌரி லங்கேஷின் கருத்தியை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பார்வையாக இருக்கிறது என்பதால் அவரை நாம் போற்றுகிறோம், பாராட்டுகிறோம், வாழ்த்துகிறோம். உங்களை போன்றவர்களின் அரசியல் என்பது வாக்கு வங்கிக்கானதாக இருக்காது, சமூக மாற்றத்திற்கானதாக இருக்கும். எனவே நீங்கள் அரசியலில் விலகியிருந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலாம் என்று நம்புவது ஒருபுறம் இருந்தாலும், அந்த நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்து உங்கள் பணிகளை மேலும் முடுக்கிவிட வேண்டும். நாங்கள் உங்களோடு இருக்கிறோம், உற்ற துணையாக இருக்கிறோம் என்பதை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். என் உயிரின் ஊரான விடுதலை சிறுத்தைகளே, தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு கட்சியின் மறுசீரமைப்பு பணியிலே மீண்டும் கவனம் செலுத்துவோம். எப்போதும் போல உங்களுடைய ஒத்துழைப்பு தேவை. எப்போதும் போல உங்களுடைய களப்பணிகள் இன்னும் தீவிரமடைய வேண்டும். நான் அழைத்த அழைப்பு ஏற்று ஓடோடு வந்து இந்த ரிலையை சிறப்பித்த உங்கள் அனைவருக்கும், இந்த ரிலையை சிறப்பிட அமைவதற்கு பாராட்டிய அனைவருக்கும், விருதுகற்ற சான்றோர் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.